குறிஞ்சாய் இல்லை சம்பல் செய்வதற்கு இப்படி ஒரு மண் சட்டியில் அது கட் பண்ணி வச்சுருங்க. இதோடு ஒரு 10-12 சின்ன வெங்காயம், உடனே அரைச்ச தேங்காய் அதில் ஒரு கைப்பிடி எடுத்து அதுவும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நாங்கள் மண் சட்டியில் போட்டு பிசைஞ்சு வைக்க போகிறோம். இதோடு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் கொஞ்சம் வறுத்து அதுக்கப்புறம் இடித்து, அது ரொம்ப நெய்யாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, குறமுறன்னு இருந்தால் பரவாயில்ல, இடித்து அதையும் சேர்த்து எல்லாமே கையில் நல்லா மசித்து அந்த சட்டியிலே அப்படியே கொஞ்சம் தேசிக்காய் புளி அதாவது எலுமிச்சம் லைம் போட்டு எல்லாத்தையும் அப்படியே ஊற வைக்கிறதுக்காக சாப்பிட போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா, இது சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, ரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு, மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல ஒரு சாப்பாடு.